வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேட்டை கொடுத்துட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் 7 நாட்களில் ஒட்டோவாக டிலீட் ஆகுதுக்கான ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருவாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க இந்த கணக்கு போகலாம். ரீசெண்டாக வாட்ஸ்அப் கொடுத்துருக்கிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா டிசப்பியரிங் மெசேஜ். பிளே ஸ்டோரை போய் நீங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணி நீங்கள் செட் பண்ணுற அந்த பேஷண்ட்டை ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவளுக்கு டிஸப்பியரிங் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா 7 நாட்களில் ஒட்டோவாக டிலீட் ஆகிடும். நீங்கள் பாஸ்வேர்ட் பாஸ்போர்ட் ஏதாவது அனுப்புறீங்கன்னா அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேஷம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஒன்றும் எடுத்து வைக்காத வரைக்கும். வாட்ஸ்அப் கொடுத்துருக்கிற செகண்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ். இதில் நீங்கள் செட்டிங்ஸே போயிட்டு டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எத்தனை MB யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் காட்டுறாங்க. இதில் உங்களுக்கு தேவையில்லாத டேட்டாவை டெலிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ பட்ஜெட்டான ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கீழே லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.